வைதலும் வாழ்த்தலும் இல் ஆள் உறக்கமதி செய்தலும் யாதென நாடு. வைதலும் அதாவது இரட்டை உணர்ச்சிகள் இல்லாத ஆளுறக்கமதை ஆளுறக்கத்தை வச்சு இங்க செய்யணும்ன்ற மாதிரி இது எழுதப்பட்டிருக்கு. யாதென நாடு செய்தல் ஆளுறக்கத்தை செய்தல் என்ன சும்மா இடத்துலயும் தொழிலா செய்தல் அப்படின்னா என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள இருப்பவனாக இல்லவே இல்லை இல்லாதவனாக இருக்கிறோம் ஆளுறக்கம் போல இருக்கின்றோம். ஒரு குழந்தை தெரியாம எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சு இருக்கோம் அப்ப வேலை பரிபூர்ணமாக நடைபெறும் வேலை செய்வோம் அது மைண்ட் வேண்டாம் தாட்ஸ் வேண்டாம் திங்கர் வேண்டாம் இன்டலெக்ட் வேண்டாம் ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம் அலசி யாராயிருது வேண்டாம் என்னங்க அப்படின்னுலாம் தருகிட்டு போயிடுமே காரியங்கள்லாம் ஒண்ணும் போவாங்க என்ன இது சுப்ரீம் நிலை சுப்ரீம் நிலை. இதனுடைய பொழிப்புரையை சென்று பார்த்துருக்கோம். மேன்மையும் கீழ்மையும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் வைதலும் வாழ்த்தலுமாம் இரட்டை உணர்ச்சிகள் அறவே இல்லாத நம் ஆளுறக்கத்தில் சுகமயமாய் தான் தானாகவே இருக்கும் எல்லையில்லா பேரறிவு அகண்ட பேரறிவு பேருணர்வு என்ன என்று விழிப்பு நிலை முழுவதும் சதா பார்த்து கொண்டிருக்க இப்பிறவியிலேயே ஏதோ ஒரு கணத்தில் பரம்பொருள் அனுபவமாம் கடவுள் தன்மையாம் பிறவியில்லா பெருநிலையாம் ஆன்மஞானம் அடைந்திடுவோம் என்று நம்பு. பரம்பொருள் தன்மை அப்படின்னா நம்மளுக்கு அந்நியமா இருக்கிற ஒரு தன்மை கிடையாது. கடவுள் தன்மை அப்படின்னா ஒரு தனித்தன்மை கிடையாது. இங்க உள்ள பார்ப்பவற்ற பார்வை தொடர்ந்து இருந்ததுனால் நாம் அதுவாய் உள்ள நிலை. பார்ப்பவனற்று இருக்கோன்றது வந்து ஒரு எசென்சியல் ஃபீல். நிலை கண்ணாடி தானா தன்மயமா இருட்டில் இருக்க மாதிரி அது. ஆனா இங்க இருட்டு கூட கிடையாது. நம்ம கை காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே போலாம். உடம்புடன் பந்தப்படுத்துவது நான் பாவம் எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக விஷயமயமாக அனுபவமயமாக அவ்வளவுதாங்க. இத வந்து நம்ம பார்த்து பார்த்து புடம்போட்டுதான் நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கணும். வாழ்தல் தான் இங்க பெருகும். ஓ நேதிக்கும் இன்னைக்கும் ஒரு விவேகிக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அனுபவங்கள் இன்னும் அனுபவிப்பவன் இல்லாம போயிட்டு இருப்பான். உணர்ச்சி பயணமானவன் நடிகோட இல்லாம போயிட்டு இருப்பான். போன க்ஷணத்துக்கும் இந்த க்ஷணத்துக்கும் என்ன வித்தியாசம் நேற்றுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம் மத்தியானத்துக்கு எப்பயும் என்ன வித்தியாசத்துனா வெயிட்லெஸ்ஸா போயிட்டே இருப்பான். தானான பொருளாக நிலை கண்ணாடியினுடைய விளங்கும் தன்மையாகவே மாறிக்கொண்டிருப்பான். அசலத்தன்மையாகவே மௌனமாகவே உருமாறிக்கொண்டிருப்பான். அது எப்படி என்னவா மாறிட்டு கூட பார்க்காத அளவுக்கு அது சென்று கொண்டே இருக்கும். ஆனந்தம் 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 இந்த ஆனந்தத்தை நோக்கி தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப வந்து பகவானுடைய புஸ்தகத்தை போமா அப்படிங்கம்மா. உபத்திரவங்கள் யாவும் ஒழியுமாறு பகவான் அருள் புரிய வேண்டுகிறேன். நான் வாதம் புரிய வரவில்லை. பகவானிடம் உண்மை தெளிய வேண்டியே வந்துள்ளேன். நம்மையே நாம் முதலில் அறிய வேண்டும். அதற்கு நூல்களும் புலமையும் தேவையில்லை. ஏனெனில் இது தெளிவான சுவானுபவம். ஸ்வஸ்வரூபத்தை உணராது பிறரிடம் வழி கேட்கிறோம். வேதாந்தத்தின் முழு உத்தேசமும் வெளிமுகத்தே அலைபவனை உண்முகப்படுத்துவதே ஆகும். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடுமில்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. கைவல் என்னவனிதம். அடுத்த ஸ்டான்ஸா. அதிஷ்டானமாம் நம்மை பற்றி கொண்டே அகந்தை கிளம்புகிறது. நம்மை நாம் விடாது பற்றி கொண்டால் அகந்தை கிளம்புவதற்கு இடமின்றி அற்றுப்போகும். உண்மை ஒன்றே உள்ளத்து ஒளிரும். அதுவரை அறிந்தவன் சுரூபமே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்க அறியாதவன் எங்கே எப்படி என்று கேட்கொண்டே இருப்பான். இந்த மந்திரம் திருப்பி படிக்கலாம். அதிஷ்டானமாம் நம்மை பற்றி கொண்டே அகந்தை கிளம்புகிறது. அதிஷ்டானம்னா என்ன மேட்ரிக்ஸ் பிளாட்ஃபார்ம் பவுண்டேஷன். நாம் என்றது என்ன நாம ரூப கால தேசமற்ற ஆழ்ந்த உறக்கம் போன்ற ஆனா உணர்வு மயமான நீங்காத வடிவற்ற எல்லையற்ற புதியாத மறையாத பேரிருப்பு சுட்டறிவம் இல்லவே இல்லை.
அதுக்குள்ளே 70 சுட்டறிவு கொண்ட சுட்டறிவுக்கு வந்து ஆதாரத்தை கொடுப்பது உடம்பு. உடம்பில் உடம்பு மூலமாக பதிக்கப்பட்டவைகள் புத்தியில தான் பதியுது. செல் மெமரி புத்தியில் தான் பதியுது. மனம் பதிவுகளின் நிலைக்களம். செல் மெமரியெல்லாம் மனம்தான். மனம்தான் பிறவியை கொடுக்கிறது. புத்தி தான் பிறவியை கொடுக்கிறது. நான்காவன் தான் பிறவியை எடுக்கிறது. இதுல திருப்பி அதே மையத்தை வச்சுக்குது. எந்த மையத்தை? நனவு நிலை உடலை. இங்க கூட நம்ம என்ன பிரிக்கிறோம்? ஆழ்ந்த உறக்கத்துல அடியோடு இல்ல, அகந்தை இல்ல, ஜனனம் இல்ல, மரணம் இல்ல, மாயை இல்ல, அறியாமை இல்ல, முக்தி இல்ல, பந்தம் இல்ல. இரட்டைகள் வரணும்னா அறியாதவன் ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டுதான் அவன் தலைமையில தான் சவாரி பண்ண முடியும். அவன் முதுகு மேலதான் சவாரி பண்ணும். அந்த அறியாதவன் அகந்தை. அதத்தான் இங்க சொல்ற அதிஷ்டானமாம் நம்மை பற்றி கொண்டே அகந்தை கிளப்புகிறது. அகந்தைக்கும் தனி இருப்பு இல்லை. அதுக்கு வந்து அது வந்து தன்னுடைய மூலத்தை தெரிஞ்சுக்கல. அகந்தை அதத்தான் வந்து எக்ஸாக்டா பகவான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார். ஐயா நீ வந்து பார்ப்பவனற்ற பார்வையிலேயே அப்படியே தொடர்ந்து 24 மணி நேரத்தையும் வாழ்ந்து கொண்டே இரு. இது துரிய சந்நிதி. எண்ணம் வந்தாலும் திருப்பி யாருக்கு இது வந்திருக்குன்ற மாதிரி பார்க்க எண்ணம் கலைந்து விட திருப்பி பார்ப்பவனற்ற பார்வை செட் ஆயிடும். இப்படியேதான் வேலையும் செய்யணும். வாழ்க்கையே இப்படிதான் வாழணும். எல்லா உறவு கொள்வதும் கூட இப்படியே இருக்கணும். இது கள்ளங்கடம் கபடமற்ற ஒரு வாழ்வு. மிக மிக பவித்திரமான வாழ்வு வந்து என்ன வாழ்வு? பார்ப்பவரற்ற பார்வையுடன் சதா நான் உதியாது வாழ்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் சும்மா இருத்தலே இலக்கணம். ஆனா சும்மா இருக்க விடாத அளவுக்கு இங்கு உடம்பு மயமான விஷயங்களை தன்னுள்ள இரட்டைகளாக பதித்துக் கொண்ட அகந்தையாக எழுந்து கொண்டே இருக்கும். அகந்தை கிளம்புகிறது. நம்மை நாம் விடாது பற்றி கொண்டால் அகந்தை கிளம்புவதற்கு இடமின்றி அற்று போகும், அற்று போகும். இப்ப வந்து சத்சங்கம் என்ன பண்ணுது? உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ்ல உங்களை டிப் பண்ணுது. ஒரிஜினல் உண்முகமான பார்ப்பவனற்ற பார்வையில் டிப் செய்கிறது, அழுத்துகிறது, முழுக வைக்கிறது. அதனுடைய சுவை உங்களுக்கு பெருகணும். அதற்கு தான் நம்ம அடிக்கடி பிராக்டிஸும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உண்மை ஒன்றே உள்ளத்து ஒளிரும், அதுவரை அற்றுப்போகும். உண்மை ஒன்றே உள்ளத்து ஒளிரும், அதுவரை அறிந்தவன் சொருபமே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்க அறியாதவன் எங்கே எப்படி என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அதுவரை, புரியுதுங்களா? இதுவரை தான் தானாக சகஜமாக உங்களுக்கு வந்து பார்ப்பவனற்ற பார்வை ஆர் உண்முகப்படுதல். இது இதுவோ என்ன பேரோ, பேர் முக்கியம் இல்ல. அதற்குள்ள நாம் முழுக வேண்டும். அடுத்தது மத்தனம் பிடிக்கும். ஆகவே இந்த சர்ச்சையின் முடிவான சாராம்சம் தன்னை அறிவதே அல்லவா? அதுவே அனைத்தின் சாரமும். இத்தோட முடிச்சு உண்முகப்படுதல். பார்ப்பவனற்று யார் எதை பார்க்கறான்னு தெரியாம இருத்தல். பார்ப்பவனற்றுனால என்னங்க இருக்கும்? பார்வை கூட கிடையாது. சும்மா இருத்தல், வெறுமனே இருத்தல், சும்மா இருத்தல், உண்முகப்படுதல். இவ்வளவுதான். இதுதான் அனைத்தின் சாரம்.